கார்த்திகை சாஞ்சாஜ் மாடுக்கு ஒரு புது விடலை வர இந்த விழுந்து போக்கிமான் ஷீல்டோட பார்ட் 16 கேம் பிளே பார்க்க போகிறோம். இது மாதிரி போட்ட பாட்டில் பார்க்காதங்க மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ அந்த சேனலுக்கு புரிச்சிங்கன்னா மாதிரி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாதிரி வலைக்கு ஷேர் பிடிச்சதா இவ்வளோ வளரல. ஸோ வர நம்ம எல்லாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ போன வாட்டி நம்ம வந்து ஜிம் சேலஞ்சை முடிச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த கோஸ்ட் டைப் ஜிம்மு நான் ஐயோ போக்கிமான் ஹீல் பண்ணான நேரத்தில் ஹீல் பண்ணானா செத்தா ஐயோ யாருங்க அது என்னடா மாஸ்க் இது லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ மறந்துடாமல் எல்லோரும் லைக் டார்கெட் 2K ஒரு 2K ரீச் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கோஸ்ட் டைப்புக்கு வந்து நம்மக்கிட்ட க்ளூம் இருக்குது, ஃபேரி டைப் அட்டாக் போடலாம். ஸோ அது கூட எஃபெக்டிவாக இருக்கும், பட் லெவல் தான் கம்மின்னு நினைக்கிறேன். ஆலிஸ்டர், ஓ வாட் அ நேம். ஆஹா, 4 போக்கியமான யமஸ்க்கு யமஸ்க்கு யமஸ்கா. ஐயோ இது என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஓகே, நம்ம ட்ரிஸில் வேலைக்கு ஆகுமான்னு தெரில, பட் டவுட்டு தான், நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரிஸிலுக்கு இந்த வாட்டி கன்ஃபார்ம் எவால்வ் இருக்கிறது. ஸோ எல்லோரும் எவால்வேஷனை பார்க்குறதுக்கு தயாராக இருங்க. சக்கர் பஞ்ச் வேலைக்கு ஆகாது. ஐயோ எல்லாமே ஹீல் பண்ணலைங்க. அடடடடா வேறு லெவல் போச்சு போங்க. யாரையுமே ஹீல் பண்ணல, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி பார்க்கலாம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அட்டாக்காக தான் இப்போ டிசேபிள். டேய் நான் அட்டாக்கே போடலடா, நல்ல வேலை லக்கீலி தப்பிச்சிட்டேன்பா. ஆனால் இப்போ போட்டுருவான்னு நினைக்கிறேன். மூன் பிளாஸ்டா, நம்ம தான் ஃபஸ்ட் அடி வேற லெவல்ப்பா. முடிச்சு விட்ரு, முடிச்சு விட்ரு. அவ்வளோதான். ஐயோ என்னடா அவ்வளோ கம்மியாக போகுது. ப்ரூட்வெல் சிங்கா. ஐயோயோ ஆஹா ரொம்ப அதிகமாக போகுது. ஃபுல் ஹெல்த்து போட்டுருனோம். இருங்க இருங்க, நான் வந்து ஃபுல் ரெஸ்டோர் கொடுத்துறேன்டா, வெயிட் பண்ணுறான். ஃபுல் ரெஸ்டோர், ஓகே. ஆ ஸோ நைஸ், ஃபுல் ரெஸ்டோர் போட்டாச்சு. ஐயோ இவ எப்படி அடிக்க போகிறான்னு தெரியலையே, கொஞ்சம் பயமாக தாக்க இருக்குது. ஸோ மறந்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெக்ஸு ஐயோ கம்மியாக போகணும், கம்மியாக போகணும், கம்மியாக போகணும், கம்மியாக போகணும். எஸ் வேறு சொல்கிறான், சூப்பர்றான். ஓகே நம்ம ஆள் போடுவான் மூன் பிளாஸ்ட்டு, ஆனால் 5 தான் இருக்குது. பரவாயில்ல, நான் பிபி போட்டு அட்டாக்ஸை ரீஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகே மூன் பிளாஸ்ட் அடிச்சிரு அடிச்சிரு, போயிடு 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 போயிடு. ஆ இன்னும் ஒன்று. கமான், ஓகே டிசேபிள். ஐயோ மூன் பிளாஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டான். போச்சு போச்சு, மூன் பிளாஸ்ட் போட முடியாது. எஸ் டிசேபிள் ஆகிடுச்சுங்க. ஐயோ பரவாயில்ல, கிகாட்ரின் போட்டு உறிஞ்சிப்பேண்டா, லபக்கு லபக்குன்னு உறிஞ்சிப்பேண்டா. டேய் முட்டா போயில யார்ரா நீனு. ஓகே நைஸுங்க, வேறு லெவலுங்க. ஓகே ஸோ ஃபுல் ஹெல்த் வந்துடுமா, சே ஒரு 1 HP கம்மியாக இருக்குது. எஸ் யம்ஸ்கா யம்ஸ்கா வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்த போக்கியமான வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகே நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கைஸ். 35 எவால்வேஷன் இருக்கிறது. ஸோ நானே மறந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ஐ மீன் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம் தேவையில்ல, அதுவே ஆகிடும். பட் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இன்றைக்கான வீடியோவில் மேபி ட்ரெஸ்ஸிலோட எவால்வேஷன். ஐயோ பிக்கச்சோட ஜெராக்ஸு, மிமிக்யூ மிமிக்யூ மிமிக்யூ. இதுக்கு மூன் கிளாஸ் போட முடியுமா, டிசேபிள் ஆகிருக்கல. எஸ் ஐயோ கரும முடிச்சு டிசேபிள் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் பாவி, சரி ஓகே கிகா ட்ரெயினே போட்டு பார்ப்போம். ஓகே ஹான் கிளாஸ் டிஃபென்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ நைஸ் முடிஞ்சு. இப்போ போடுறா அடே வேற லெவல்றா கிகா ட்ரெயின். ஓகே எவ்வளோ போகுது, என்னடா ஒன்றுமே ஆகலை. ஓ என்ன இது இது, ஐயா என்ன தொங்கிடுச்சு, மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. கொஞ்சமாக தாங்க யூஸ் போயிருக்கு, ரொம்பவே கம்மியாக போயிருக்கே. டாக்ஸிக் போட்டால் வேலைக்கு ஆகாது, வேறு ஏதாவது போக்கி மருந்தான் எடுக்கணும். வேறு எடுக்கிறது மெனட்டிக் எடுப்போம், மெனட்டிக் எலக்ட்ரிக் டைப் வச்சு நம்ம கொஞ்சம் வித்தை காட்டலாம். ஓகே கமாண்ட்ரா, அடி கமாண்ட்ரா உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப எனக்கு நல்லா தெரியும். ஓகே இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஸ்லாஷா. ஐயோ ஏய் என்னடா எவ்வளோ போகுது, ஹெவியாக போகுது. தண்டர் ஃபேங், தண்டர் ஃபேங் போடுவோம். தண்டர் ஃபேங் எப்படி ஹெவியாக போயிடு. ஐயோ போச்சு ஷேடோ ஸ்னிக்கு. ஐயோ அட்டாக்லாம் போடுது, செத்துச்சு செத்துருச்சு. மேனட்ரிக் காலி, இதுக்காடா உனக்கு கூப்பிட்டு வந்தேன். வாட் இஸ் திஸ்ரா. ஐயோ நான் யார் எடுப்பேன், பட்டர்ஃபி பட்டர்ஃபை வேலைக்கு ஆகாது. க்ளூம் வச்சு எடுக்கலாம், பட் மூன் பிளாஸ்ட்டு டிசேபிள் ஆகிருக்கேன். சரி ஓகே ட்ரை பண்ணலாம். நான் பிபிஐ யூஸ் பண்ணி நான் வந்து மூன் பிளாஸ்ட்டை திரும்ப கொண்டு வரலான் இருக்கேன். லெட்ஸ் ட்ரை, பிபிஐ யூஸ் பண்ணிடலாம். பேக்கில் போயிட்டு பிபி, எங்கடா அது எங்கடா அது எங்கடா அது எங்கடா அது பிபி. சூப்பர் பொஷனு, ஃப்ரெஷ் வாட்டர், சோடா பாப்பு, லெமனேடு, எனர்ஜி போ, எனர்ஜி ரூட், ஹீல் போர், இது இல்லை இது இல்லை. ஆ ஈக்தர் தான் நினைக்கிறேன், எலிக்சர் மேக்ஸ் எலிக்சர். எஸ் மேக்ஸ் எலிக்சர் இதுதான். ஸோ க்ளூம்க்கு யூஸ் பண்ணிடலாம். எஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்மளால் இது போட முடியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டிசேபிள் ஆகிருந்தால் எடுத்து விட்ருணும். ஏய் என்னடா இந்த அடி அடிக்குது. ஐயோ இவங்கிட்ட இன்னும் 3 போக்கிமான் இருக்கே, என்னங்க இந்த அடி அடிக்குது. கமாண்ட்ரா, எஸ் ஸ்லாஷி போச்சு காலி. இதுக்காடா க்ளூமை கூப்பிட்டு வந்தேன். ஐயோ காலி பண்ணிட்டானே. பட்டர்ஃபி இருக்குது, த்ரா இருக்கான்,
திராவு பட்டர்ஃப்ளையா, பட்டர்ஃப்ளையை ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருமே செத்துட்டாங்க, நம்ம கண்டிப்பாக செத்தாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு லெவல் ஏற்றிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம லெவல் ஏற்றினா தான் வேலைக்கு வேணாம். 34ன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஷேடோ ஸ்னிக் ஓகே, கம்மியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா எல்லாமே காலி ஆகுது, ஆடப்பாவீங்களா, ஐயோ எல்லாமே சாகுது. என்கிட்ட கடைசி ரெண்டு பேர் தான் இருக்காங்க, த்ரா அதுக்கப்புறம் ட்ரிஸில் தான் இருக்குது. என்ன பண்ண போதுங்கன்னு தெரியலையே, கொஞ்சம் சமாளிக்கணும். ஐயோ நான் வர ஃபஸ்ட்லேருந்து ஜிம் சேலஞ்செலாம் முடிச்சுட்டு வருவேன்னு நினைக்கிறேங்க, செம்ம காண்டாயிடுவேங்க நான் சத்தியமாக. ஜிம் சேலஞ்சு மட்டும் என்ன, நான் இப்போ எப்படியும் போக்கிமான சேர்த்துக்கு அமுச்சு விட்ருவாங்க, அப்படி மட்டும் அமுச்சு விட்டு ஜிம் சேலஞ்ச் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிடான்ட்டானுங்கன்னு ஏன் கடுப்பாயிடுவேன் நான். ஓகே லெட்ஸ் ட்ரை. ஓகே ஓகே மிமிக்யூ மிமிக்யூ ஸ்டாம் த்ரோ டஸ் நாட் அஃபெக்ட் தானே வருது, அப்போ எதுக்குடா நீ இருக்கிற, ஏதாவது பண்ணுறா ரிவெஞ்சு கிவெஞ்சு ஏதாவது ஒன்று எடுறா, ஏதாவது ஒரு அட்டாக் போடுறா ஸ்லாஷ் காலி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எஸ் என்ன சாவடிக்குது இது, கடைசி போக்கிமான் ட்ரெஸில் என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை. பாப்பா ட்ரெஸில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஒரு ட்ரை தான். ஓகேங்களா, ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம்ல, யூ டர்ன் போட்டாலும் வேலைக்கு ஆகாது, சக்கர் பஞ்சும் வேலைக்கு ஆகாது, வாட்டர் பால்ஸ் வாட்டர் பால்ஸ் எவ்வளோ போகுது, ஷேடோ ஸ்னிக் போச்சு காலி, அவ்வளோதான் முடிச்சு விட்ருச்சு. இது ஒன்று மட்டுமே நம்மளோட எல்லா போக்கிமானும் முடிச்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போக்கிமான் சென்டருக்கு போயிடுவோம். ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, அங்கேருந்து எப்படி நம்மளை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் ட்ரை. ஓகே ஸோ சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு 35 லெவல் வச்சுருவோம், எவால்வேஷன் பண்ணி. நான் நினச்சேன் நேச்சுரலாக எவால்வ் ஆகும்னு நினச்சேன், பட் நேச்சுரலாக எவால்வ் ஆகாது போல். நான் டிசில் சொல்கிறேன், ஸோ அதனால் இப்போ எல்லாருக்குமே வந்து 35 வந்து நான் கொடுத்துட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு லெவல் வைக்க போகிறோம், ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்காருங்க. ஓகே ஸோ போர்ஷன்ஸ்லாம் வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுக்கோ அப்படின்றாங்க. சரி சரி போக்கிமான் பேக், எஸ் பேக்கில் போயிட்டு கேண்டீஸ், எஸ் ரேர் கேண்டீஸில் வந்து டிசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 கேண்டீஸ் கொடுப்போம், 1, 2, 3. எஸ் 3 கேண்டீஸ் கொடுத்தாச்சு. எவால்வேஷன் நடக்குதா, எவால்வேஷன் நடக்குதா, எஸ் நடக்குது. இப்போ வர சொல்கிறா அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நீ வாட்டர் டைப் தான், கோஸ்ட் டைப் அடிக்க முடியாது, பட் ஃபைனல் எவால்வி தான். ஸோ ட்ரெஸ்ஸிலோட கடைசி எவால்வேஷன் எஸ் வேறு லெவலில் இருக்குதுங்க, ஐயோ மாசாக இருக்குது. இன்டெலியானா ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ இன்டெலியானா மாறிடுச்சு, ஆனால் அட்டாக் எதுவும் கற்றுக்குதா, இல்லை அட்டாக் எதுவும் கற்றுக்கல, சம மாசாக இருக்குதுங்க. கற்றுக்குது கற்றுக்குது ஸ்னைப் ஷாட், ஓ வேறு லெவல் அட்டாக்காக இருக்கும் போல ஸ்னைப் ஷாட்டு. யூடனுக்கு போலாக கற்றுக்கோ, ஸ்னைப் ஷாட்னா பயங்கரமாக இருக்கும் போலையே, செம்மையாக இருக்குங்க இது, இல்லை செம்ம ஒரு மாதிரி வர்ற முரட்டுத்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே ரொம்ப டெரராக இருக்குது, அப்படியே கூலாக இருக்குது. ஓகே அடுத்தது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5-6, ஐயோ சாரி சாரி இன்னும் 5 கேண்டீஸ் கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்க மாட்டேன், 5, 5, 5, எஸ் 1, 2, 3, 4, 5, எஸ் 35. ஓகே ஏன்னா எல்லாருக்கும் பக் பஸ் எதுவும் பக் பஸ்ன்னு ஏதோ ஒரு அட்டாக் கற்றுக்குது, பக் பஸ் ஆக்சுவலாக டிஃபென்ஸா இல்லை அட்டாக் தான், நல்லா அட்டாக்ப்பா. ஸ்டன்ஸ் ப்ரேக் போல கற்றுக்கோ, ஸ்டன்ஸ் ப்ரே டிஃபென்ஸ் தான், ஸோ அது தேவையில்லை. ஓகே ஐயோ ஸ்லீப்போட எடுத்துட்டேன்னா ஸ்டன்ஸ் ப்ரே தானே, ஸ்டன்ஸ் ப்ரேக் போல பக் பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக் அட்டாக்கு. அடுத்தது க்ளூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 2, 2, 35 தானே, ஓகே 2 is enough. ஓகே க்ளூம் 2. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராலித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 கேண்டி 8, 35, எஸ் 35 வந்துருச்சு. எவால்வேஷன் நடக்குதா, ரெட்டாலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரிட்டர்ன் டிஃபென்ஸா, எஸ் நார்மல் அட்டாக் அது தேவையில்லை. ஓகே நமக்கு வந்து வேறு எதாவது நல்ல அட்டாக் இருந்தால் பரவாயில்ல, ரெட்டாலியட் கற்றுக்கல, ஓகே தேவையில்லை. க்ரன்ச்சு கூட தேவையில்லை, வேறு எதாவது இருக்கா, நோ நத்திங். அடுத்தது மேனட்ரிக்கும் 8 கேண்டீஸ், 8, ஓகே 8 கேண்டீஸ், 35, ஏதாவது அட்டாக், ரோர் ஆக்சுவலாக வந்து டிஃபென்ஸு தேவையில்லை, வேறு ரோர் கற்றுக்கல. அடுத்தது த்ராக்கு வந்து 4 கேண்டீஸ், 1, 2, 3, 4, எஸ் 4 கேண்டீஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் தான் டக்கிறதுக்கு தான் விட்டல் த்ரோ டிஃபென்ஸா, எஸ் டிஃபென்ஸ் தான், இல்லை இல்லை நான் பவர் தான், பல்கப் பலாக வச்சுக்கோ, ஸோ பல்கப் ஒரு அட்டாக்கே கிடையாது. ஸோ எஸ் அவ்வளோதாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் டு ஜிம், ஜிம் சேலஞ்சு மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஐயோ இவங்க ஜிம் சேலஞ்சு கன்ஃபார்மாக கொடுப்பானுங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே. ஜிம் சேலஞ்ச் தான் கன்ஃபார்ம் கொடுக்க போகிறானுங்க, ஸோ இப்படி போவோம். ஓகே இப்படி போடா டே ஜிம் சேலஞ்சு கொடுத்துடாதீங்கடா, நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா, எனக்கு இந்த டவுட் இருக்குதுங்க, எனக்கு இப்போ டவுட்டாகவே இருக்குது, ஜிம் சேலஞ்சு கொடுப்பானுங்களா மாட்டானுங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருவானுங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது.
ஆனால் ஜிம் சேலஞ்ச் மட்டும் கொடுத்துட்டானுங்கன்னு வைங்களேன், செம்ம காண்டாயிடுவேன். எஸ்ராடி வாடா வாடா வாடா, சேஞ்ச் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்றான். இறங்க பண்ணிட்டு வரேன். ஐயோ பயமாக இருக்கே, ஜிம் சேலஞ்ச் கொடுக்காதீங்களா, ஜிம் சேலஞ்ச் கொடுத்துடாதீங்களா, நம்ம ப்ளீஸ்ரா 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 ஜிம் சேலஞ்ச் மட்டும் கொடுத்துடாதீங்களா. ஐயோ ஜிம் சேலஞ்சு கொடுத்துடக்கூடாது கடவுளே, கொடுத்துட்டானுங்கன்னா என்ன என்ன பண்ணுறது. ஐயோ ஐயோ கொடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். அப்போடா நல்ல வேலை, ஜிம் சேலஞ்சு கொடுக்காம என்ன ஸ்ட்ரைட்டாக தூக்கி விட்டாங்க, நல்ல வேலை. ஓகே இது நம்ம ஆடி பார்த்தாச்சு. இதே ஏ நீ தான் ஆல்ரெடி தெரியுண்டா, ரெண்டாவது மேட்ச்சுக்கு வராமல் போகிறேன் மானங்கட்டம். எப்போவுமே வெட்டியாக தான் இருப்பான் போல ரெண்டாவது மேட்ச்சுக்குன்னு. ஓகே அதே டைலாக் தான். ஓகேடா ஓகே, இப்போ வாடா இப்போ வர சொல்லுங்க, முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு இல்லை. இப்போவும் வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஜிம் ஆலிஸ்டர் இப்போ ரீமேட்சு, இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். யமஸ்க்கு, ஸோ யமஸ்க்கு அந்த பால் நல்லா இருக்குல்ல, போக்கி பிட்டு இந்த பால் டஸ்க் பால் இது நல்லாயிருக்கு. ஏய் வேறு லெவலில் இருக்குதுங்க, இது சூப்பராக இருக்குங்க. இதோட லுக்கு பார்க்குறதுக்கு பயங்கர டரராக இருக்குது. ஏதாவது அட்டாக் சூப்பர் எஃப்டி தாங்க எல்லாமே. இந்த ஸ்னைப் ஷாட் புது அட்டாக் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. எப்படி போகுது, ஏ என்னடா பண்ணுற, போடு சமமாசாக இருக்குதுங்க, பட்டுக்குன்னு விடுது, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பட்டுக்குன்னு வந்துச்சு, ஒரு அடி தாங்க, செம்ம முரட்டட்டாக்காக இருக்கு. இதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் போடல. மிமிக்கி வா 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 வாடி வா, என்ன ரொம்ப என்ன அடித்த, என்ன குட்டியே வந்து நான் இருந்தேன், இப்போ பார்த்தியா வளர்ந்து இப்படியே பெருசாகிட்டேன். இந்தா ஐயோ எஃபெக்டிவ் தான் வருதா, சரி பரவாயில்ல, சரி ஓகே பரவாயில்ல, எஃபெக்டிவே நல்லா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்னைப் ஷாட் செம்மையாக இருக்குதுங்க, இங்கே பாருங்களேன், உட்காந்துக்குது ஒரு வரல் அப்படியே டப்புன்னு ஒரு தண்ணியை தெளித்து விடுது. ஆனால் அது கொஞ்சம் நடிக்குது, அடி வாங்காத மாதிரி நடிக்குது. ஆனால் இப்போ உண்மையாகவே நான் அடி வாங்கின மாதிரி நடிச்சிடும். ஆனால் எவ்வளோ போகுது, ரொம்ப கம்மிங்க. ஏண்டா என்ன லெவல் ஏற்றினாலும் இவ்வளோ தான் போதா உனக்கு ஸ்லாஷு. ஐயோ இதுக்கு நல்லா போதே. ஓகே ஓகே இதுக்கிட்ட நம்ம தூக்க வேணாம், வேறு யாராவது கூட்டு வரலாம். சூப்பர் எஃபெக்டிவ், நாட் வெரி எஃபெக்டிவ், நாட் வெரி எஃபெக்டிவ், எஃபெக்டிவ், நோ எஃபெக்ட், நோ எஃபெக்ட்லாம் இருக்கே. எல்லாருக்குமே வந்து எஃபெக்டிவ் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இதை வச்சு தான் அடித்தாகணும். சக்கர் பஞ்சு கூட நாட் எஃபெக்டிவ் தான், பட் இருந்தாலும் ஸ்னைப் ஷாட்டை வச்சே நான் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லெட்ஸ் ட்ரை, ஸ்னைப் ஷாட்டை வச்சே முடிச்சு விட்றலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த அட்டாக்கு, அவ்வளோதான்டா செம்மையாக போகுதுங்க, சூப்பராக போகுது. டிஃபென்ஸ் தான் ஓகே, மிமிக்கி காலி கன்ஃபார்ம் காலி, நல்லா செம்மையாக இருக்குங்க இது. நல்ல வேலை நான் இந்த போக்கிமான சூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதோட லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஒரு மாதிரி விங்ஸ்லாம் ஆடுது, சூப்பராக இருக்குது. இந்தா வாங்கிக்கோ, கிளம்புடா வீட்டுக்கு. போன வாட்டி என்ன அடி அடித்தான் இந்த குள்ளே போயா, ஏன்னா ரொம்ப ரொம்ப லெவல் கம்மியாக இருந்தால் தான் போட்டு பிரித்து மேய்ஞ்சி விட்டாங்க. ஓகே இப்போ அடுத்தது கர்சொல்லா, கர்சொல்லா 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 கர்சொல்லாவா கர்சொல்லாவா ஏதாவது சொல்லாவா. ஓகே கர்சொல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது இப்படி இருக்குது, பேய் மாதிரி இருக்குது, கோஸ்ட் டைப்புன்றனாலும் எப்படி இருக்குது போல். கர்சொல்லா இந்தா தண்ணி தண்ணி, புல்லட்டு வாங்கிறியா, புல்லட்டு இருந்தால் வாங்கிக்கோ. ஓகே எவ்வளோ, ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போகுது. கர்ஸ், ஐயோ சபிக்கிறானே, ஐயோ ஆணி அடிக்கிறான், ஆணி அடித்து விட்டாங்க, எஸ் ஆணி அடித்து விட்டான். ஏ என்னடா உனக்கு இவ்வளோ ஹெல்த்து கம்மியாக போகுது, ஐயோ எனக்கும் கம்மியாக போகுமே. ஐயோ அவனுக்கு எவ்வளோ போகுது, எனக்கும் அவ்வளோவா, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போகுது. சபிக்கப்பட்டவனாக மாற்றி விட்டான், இந்தா சாபத்திலேயே சாப்பிடா முடிஞ்சு, அவ்வளோதாங்க காலிங்க. கடைசி போக்கியமான, ஸோ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா டைனமேக்ஸா கிகண்டமேக்ஸா ஏதோ ஒன்று மாற்ற போகிறான், என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஐயோ என்னடா, ஐயோ ஏன்டா இது இன்னும் கண்டினியூஷன்லேயே இருக்கே. ஐயோ நான் இது போடலான்னு நினச்சினேன், கெங்கரா ஆச்சு. நான் சரி ஓகே நான் வந்து ஃபுல் ஹெல்த்து போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டைனமேக்ஸாக மாற்றிடுறேன். ஓகேவா, எப்படியும் எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அட்டாக் கொடுப்பான். நான் அந்த கேப்பில் நான் வந்து ஃபுல் ஹெல்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டைனமேக்ஸாக மாற்றிக்கிறேன். ஆ எஸ் இருங்க இருங்க வரேன், ஃபுல் ரெஸ்டோர், எஸ் ஃபுல் ரெஸ்டோர் போட்டு இப்போ அவன் டைனமேக்ஸ் போட்டுருவான். சீட்டு ஆமாம், அடுத்ததில் நம்ம டைனமிக்ஸாக மாற்றிடலாம். எப்படி பிளானுங்க பிளானிங், ஓகே பார்ப்போம். எட்ரா டைனமிக்ஸ் எட்றான், கெங்கர் வந்து கிகண்டா மேக்ஸா, ஓகே ஆ நைஸ் ஓகே. ஐயோ இது ரொம்ப இப்போ பயங்கரமாக இருக்குமே, கிகண்டா மேக்ஸ் வர, லெட்ஸ் ட்ரை கிகண்டா மேக்ஸா, எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க போதுன்னு தெரில. எங்கடா காணோம், ஈ என்னடா இது பாதி ஒரு மாதிரி இருக்குது, ஓ செம பெருசாக இருக்குதுங்க, பாதி உடம்பே காணோம். அது பாருங்கள் வாயை வந்து ஏதோ இது கொகை மாதிரி திறந்துக்கிட்டு இருக்கு. என்ன அட்டாக்கு, மேக்ஸ் டார்க்னஸ், ஐயோ போச்சு காலி. ஆ பரவாயில்ல, ஆஃப் ஹெல்த்துக்கிட்டே இருக்குது, சூப்பரா இப்போ பாடுறா எங்கள் ஆளோட டைனமேக்ஸை. ஆனால் அது சமயம் பயங்கர டெரராக இருக்குங்க. ஐயோ இது என்ன போவே இல்லையா இன்னும், அச்சுச்சோ டே கரும முடித்தவனே, ஏன்டா சாபம் விட்டு போனேன். இப்போ வந்து நான் போடுறேன்டா டைனமேக்ஸு, ஆனால் நம்ம ஃபஸ்ட் அடி அடிக்கணும், ஸ்னைப் ஷாட் மேக்ஸ் டீசர் தான் எல்லாமே. ஓகே ஃபஸ்ட் அடி நம்ம அடிக்கணும். ஆ சூப்பரா,
ஆனால் நம்ம அடிக்கணுமே டைனமிக்ஸாக மாத்திரம் சரி, டைனமிக்ஸ்லேருந்து நம்ம அடி முதடி, நம்ம அடி முதடி, நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கிறோம். அடிச்சிட்றா அடிச்சிட்றா, எப்போ வேற லெவலில் இருக்குதுங்க. சும்மாவே ஹைட்டாக இருக்கும் இது, இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல, ரொம்பவே ஹைட்டாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, மனுஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஏதோ கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் அடி நம்ம அவ்வளோதான்டா, இந்தா வாங்கிக்கோ புல்லட் பஞ்சு போடு, எவ்வளோ போகுது, ஆஹா சூப்பர், ஆஃப் கிட்ட தான் போயிருக்கு, பட் நம்ம செத்துருவோன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த சாபம் இருக்குல்ல, அந்த கர்ஸ் இருக்குது, அதனால் நான் செத்தால செத்துருவேன். போச்சு காலி காலி ஆகிடாதரா ப்ளீஸ்ரா, கொஞ்சம் தாக்கப்படி, ஆ சூப்பர்ரா, ஆ ஓகே ஓகே, இன்னும் ஒரு அடி அடித்தா காலிங்க, ஆனால் நமக்கு அந்த கர்ஸ் வந்து இப்போ மறுபடியும் அடிக்க போகுது, கர்ஸ் அடிக்காத கர்ஸ் அடிக்காத கர்ஸ் அடிக்காத, ஆஹா சே கர்ஸில் செத்துட்டேங்க, ஐயோ சே முடிச்சிருக்கலாம், கர்ஸில் போய் சாப்பிட்றேன், உஷாராக போட்டிருக்கான், பரவாயில்ல பிரச்சனை இல்லை, யார் எடுக்கிறது, ஓகே க்ளூமை வச்சே நான் மூன் பிளாஸ்டே போட்டு முடிச்சு விட்ருவேன், அவனுக்கு எப்படியும் அந்த இகண்டாமேக்ஸ் பவர் முடிஞ்சிடும், ஸோ அந்த கேப்பில் டக்குன்னு நம்ம அடிச்சு விட்ரலாம். இந்தாடா அலி, இந்தாடா மூன் பிளாஸ்டரா, காலிடா நின்று, ஓகே மேக்ஸ் ஊசி, ஊசியா என்னடா ஊசி, என்னது இது, ஈ என்னடா இது வேறு லெவலில் இருக்குது, ஒருமே ஜெல்லி மாதிரி இருக்குது, ஓகே ஓகே ஒன்றும் இல்லை முடிஞ்சா, ஓகே மூன் பிளாஸ்ட், இந்தாடா அடே இத்துணுண்டாக இருக்கிறேன் நான் உன்னை எப்படி, ஐயோ ரொம்ப கம்மியாக போகுதுங்க, ஆ ஓகே குள்ளமாயிட்டான், குள்ளமாயிட்டா கொஞ்சம் நல்லது நமக்கு, ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இவனை ரிவைவ் பண்ணிடலாம், நம்ம வந்து இவன் பேர்ண்ணா, இவன் பேர் நடா, ஐயோ இப்போ புதுசாக வாழ்வானிய, உன் பேரை கொஞ்சம் நாள் கழித்து தான் மனப்பாடமே பண்ணேன்னா, மேக்ஸ் ரிவைவிங்கடா, மேக்ஸ் ரிவைவில் போய்ட்டு இன்டிலியான், ஐயோ தெரியாமல் போட்டேன், பட்டர்ஃப்ரீக்கு போய் போடுறேன் பாருங்க, வெனோஷாக் போச்சு காலி, க்ளூம் காலி காலி, ஸோ தப்பாக போடுறேங்க, நான் கரெக்டாக போட்டிருந்தேன், ஞானம் இன்டெலியானை கூட்டு வந்திருப்பேனே, சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ சும்மா டம்மிக்குன்னு ஒரு ஆளை இறக்கி விட்டு இன்டெலியானை ரிவைவ் பண்ணோம், ஓகே இருங்க வரேன் இன்டெலியான், இருங்க இருங்க வரேன் 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 வரேன், ஓகே ஓகே பேக்கில் போயிட்டு இந்த வாட்டி கரெக்டாக போகணும், இன்டெலியானுக்கு போடு, ஆ ஓகே போட்டேன், இப்போ அவன் எப்படி இதை கெங்கர் வந்து இந்த நாய்க்குட்டி கொன்றுவான், எக்ஸு செத்துரு செத்துறாதா செத்துறாதா, சாரி செத்துருன்ட்டேன், ஐயோ சாரி, ஐயோ ஒன் ஹெச்பியில் நிற்கிது பரவாயில்ல, நீ ஃபஸ்ட் அடி நீ அடிப்பியா, ஃபஸ்ட் அடி நீ அடித்தேன்னா மாசு, ஐயோ சாரி நீ லூஸு, மொதல் அடி அவனை அடிக்க விட்டு செத்து போயிட்டியா, ஒரு அடி தான் அடித்தான் மொத்தமாக காலி, ஓகே ஸோ அடுத்தது நம்ம இப்போ வந்து இன்டெலியானை கூப்பிடலாம், ரெயின் மலை நின்றுச்சா, இந்த மலை வர வைக்கிறேன், ரெயின் மலை வர வைக்கிறேன், ஓகே ஓகே எங்கடா அந்த இன்டெலியான், வாடா ஹெல்த்து மட்டும் கம்மியாக இருக்குது, 94 தான் இருக்குது, ஒரு 100 ப்ளஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம், ஓகே வந்துட்டான்டா இன்டெலியான், ஓகே இன்டெலியானை வச்சு போடு, இந்தாடா ஸ்னைப் ஷாட்டு, நம்ம தான்டா மொதல் அடி, அவ்வளோதான் காலிங்க, ஒரு வழியாக இந்த டிம்ச்சி இந்த ஜிம் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டோம், எஸ் முடஞ்சி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு வந்து இவ்வளோ நேரமா, ஓகே ஒரு வழியாக ஜிம் வந்து டிஃபீட் பண்ணிட்டோம், நைஸ் பொக்கிமானில் வந்து 1700 பாயிண்ட்டுங்க, 36 வந்துடுச்சுங்க, ஆலிஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டோம், எஸ் போடு போடு போட்டு மோமே, வேற லெவல் வேற லெவல், நான் வந்து தோற்று போயிட்டேன் எல்லாம் நம்பவே முடியல அப்படின்றான், சாவடடி ஓகே. ஸோ அடுத்தது வந்து இங்கேருந்து எப்படி போகணுன்னா அடுத்த ஜிம் என்ன இருக்கும், ஃபேரி டைப் தான், அந்த ஒரு பாட்டி வந்தாங்களே அவங்க தான், ஸோ கோஸ்ட் பேட்ச் இருந்தா அப்படின்றா, குர்ரா 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 பேட்சா, கையை கொடு கையை கொடு, ஆ ஓகே கோஸ்ட் பேட்சும் கிடைத்து விட்டது, நைஸ் வேறு லெவலில் இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குது காயினு, ஓகே ஸோ இப்போ வந்து லெவல் 40 இருக்கிற போக்கியமான நம்மளால் பிடிக்க முடியும், வெரி குட், இப்போ தான் லெவல் 40 இருக்கிற போக்கியமானே நமக்கு வந்திருக்கு, ஓகே இந்தமாதிரி நம்ம நல்ல போக்கியமான நம்மளால் ஈஸியாக பிடிச்சிட முடியும், நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவை, ஐயோ இந்த போக்கியமானு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட தேவை, ஓரளவுக்கு நல்ல நல்ல போக்கியமான நம்மளால் பிடிச்சிட முடியும், ஓகே யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா இந்த ஜிம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகிறோம், அவ்வளோ அந்த கேம்லேயே இந்த கேம்லேயே பிடிச்சதா மாத்திரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்கிறதே மாத்திரம் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ் பை.